எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல பகவான் அருளால் பகவானுடைய உபதேசங்களையும் பகவான் அடியார்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் காட்டிய அந்த சமத்துவம், அதன் மூலம் பகவான் அருளிய உபதேச மொழிகளை பார்த்து கொண்டே வருகிறோம். அதற்கு ஆதாரமாக நூல் இந்த நூல் பிராணிமித்திர பகவான் ரமணர் பாகம் 3. இதில் பகவான் கந்தாசிரமத்தில் இருந்த பொழுதும் விருப்பாச்ச குகையில் இருந்த பொழுதும் பாம்பும் தேளுக்கும் எப்படியெல்லாம் கருணை காட்டியிருக்கிறார்கள் என்று இந்த நூலிலே இருக்கிறது. ரமண அன்பர்கள் வாங்கி படிக்க வேண்டிய நூல்களிலே இதுவும் ஒன்று. பக்கம் 39 இது பதிவாகியிருக்கிறது. பாம்பும் தேளும், பகவானிடத்திலே பாம்புகள் சர்வசாதாரணமாக பழகியிருக்கின்றன. அவர் காலடியிலே வந்து படம் எடுத்து நிற்பது, அவர் படுக்கையிலே ஊர்ந்து போவது, அவ்வப்போது அவரை தரிசனம் செய்துவிட்டு போவது என்று பாம்புகள் பகவானிடத்திலே அவ்வளவு அன்பு கொண்டு இருக்கின்றன. பகவானே பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார், ஒரு ஞானியை தரிசிப்பதற்கு சித்தர்கள் வெவ்வேறு ரூபங்களிலே வருவார்கள். நீங்கள் போர்த்தியிருக்கிற தோளைத்தான் பார்க்கிறீர்கள், உள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்ப்பதில்லை. யார் எந்த ரூபத்திலே வருகிறார்கள் என்று உணர்வதில்லை என்று பகவான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை பகவான் ரமணாசிரமத்தில் இருந்தபொழுது ஒரு பாம்பு வந்திருக்கிறது, அதை அடித்து விட்டார்கள். பகவான் கேட்டார், என்னாச்சு என்னாச்சு ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பாம்பு அப்படின்னு என்னாச்சுன்னா இறந்து போய்விட்டது அப்படிங்கிற பொழுது பகவான் சொன்னாராம், அதே மாதிரி உங்களையே 2 போட்டால் தான் உங்களுக்கு தெரியும், அது என்ன பண்ணுச்சு உங்களைய அப்படிங்கிறார். தேளை பற்றி பேசுகிற பொழுது தேளினுடைய இயல்பு ஊர்ந்து போகிற பொழுது கொடுக்கை தூக்கி வச்சுக்கிட்டு தான் போகும், தடை எது ஏற்பட்டாலும் அதை கொட்டும். மாதவன் இருக்கானே, பகவானுடைய அந்த வாக்காளியே சொல்வார், மாதவன் அந்த தேளை அப்படியே லாவகமாக பிடித்து எடுத்துக்கொண்டு போடக்கூடிய ஆற்றல் மாதவருக்கு உண்டு என்று பகவான் சொல்லியிருக்கிறார். பகவானுடைய இதில் வந்து ரொம்ப விசேஷமாக வாடா போடான்னு பேசக்கூடியவங்களில் ரொம்ப நெருங்கிய இதில் வந்து மாதவனும் இருக்கிறாரு, அதனால தான் மாதவனே மாதவன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இந்த நூலில் அது பதிவாகியிருக்கு. ராமநாத பிரம்மாச்சாரி, ஜெகதீச சாஸ்திரிகள் அவங்களெல்லாம் நெருக்கமானவங்களை பகவான் அது மாதிரி கூப்பிடுறது வழக்கம். இதில் மிக முக்கியமான தகவல், 1946 அக்டோபர் மாதம் 4 ரமணாசிரமத்தில் பகவானுடன் வசுதேவ சாஸ்திரியும் சில பக்தர்களும் அமர்ந்திருக்கின்றனர். அப்போது வசுதேவ சாஸ்திரி பகவானின் கந்தாசிரம நாட்களில் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்கிறார். பகவான் கந்தாசிரமத்தில் இருந்த சமயம் ஒரு தேள் பகவானின் உடலில் முன்பக்கம் ஏறி பின்பக்கம் இறங்கியதை நான் பார்த்து போய் பயந்துவிட்டேன். அதே சமயம் மற்றொரு தேள் பகவானின் முதுகில் இறங்கி கொண்டிருந்தது. நான் அடுங்கி போய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பகவான் ஒன்றும் நடக்காத மாதிரி அசையாமல் அமைதியாக இருந்தார். 2 தேள்களும் ஏதோ ஒரு சுவரின் மேல் ஊறுவது போல பகவான் மேல் ஊர்ந்து இறங்கி போயின. அவை சென்றபின் பகவான் எங்களிடம், அவை சுவரின் மேலோ மரத்தின் மேலோ தரையிலோ ஊறுகின்றன, அவற்றின் மேல் ஊறும்போது கொட்டி கொண்டவா ஊறுகின்றன, நீ பயந்து ஏதாவது செய்தால்தான் அவை பயந்து பதிலுக்கு ஏதாவது செய்கின்றன என்று பக்கம் 43 பதிவாகியிருக்கிறது. பகவான் பற்றி பால் பிராண்டன் எழுதிய சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா என்ற புத்தகத்திலும் ஒரு பாம்பு வந்தது, பகவானுடைய காலடியிலே இருந்தது, அதை யோகி ராமையா அவர்கள் லாவகமாக தூக்கி போடுவார்கள். அதையும் பற்றிய ஒரு குறிப்பு சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்திலே இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் விஷ ஜந்துகள் என்று சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய பிராணிகளுக்கும் கூட தன்னுடைய தேக ஸ்பரிசத்தை தந்திருக்கிறார். பாம்பு தேள் இது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் பகவானுடைய கருணை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது, இன்றும் பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. தேகம் மறைந்து விட்டாலும் கூட முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அங்கே சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது அண்ணாமலை ஜோதியாக இருக்கிறது, அண்ணாமலையாக இருக்கிறது. அதை நாம் உணர்வதற்கு பக்குவம் இருந்தால் பகவானுடைய அருளாலே அது நம்மளுடைய உள்ளத்திலே சுடர்விடும், ஒளிவிடும், ஆத்மஞானமாக மலரும். அதற்கு பகவானுடைய அருள் சுரந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது
எப்படி காற்று அடித்து கொண்டே தான் இருக்கிறது, பாய்மரப்படகை விரித்து விடுகிறார் போல, நமக்கு சரணாகதி என்கின்ற அந்த பாய்மரத்தை என்னால் ஒன்றுமே முடியல, இனிமேல் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்மரத்தினுடைய கயிர்களை அவித்து விடுகிற பொழுது பகவானுடைய அருளாற்றல் அந்த படகை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் சேர்த்து விடும் என்பது திண்ணம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது பரிபூர்ண சரணாகதி தான். இந்த விலங்குகள் எல்லாம் பகவானிடத்தில் எப்படி வந்தன, யாராவது சொல்லியா வந்தன, புகைப்படம் பார்த்தா வந்தன, கேள்விப்பட்டா வந்தன, ஆனால் பூர்வ ஜென்ம வாசனையினால் பிராரப்தத்தினால் வந்தன. பலருக்கும் அது விஷஜந்துகளாக தெரிந்தாலும் கூட பகவானுக்கு அதுவும் முக்தியை நோக்கி போகிற ஒரு ஜீவன்தான் என்று பகவான் பல நேரங்களிலே உபதேசித்திருக்கிறார். இன்றும் பலரும் ரமணாசிரமம் வருகிறார்கள், சுற்றி பார்க்கிறார்கள், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை, அந்த ஆத்ம வெள்ளத்தை, அந்த ஆத்ம கடலில் மூழ்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அது அற்புதமான ஒரு சாநித்தியம் உள்ள இடம் அது. அங்கே ஆனந்த கடல், ஞான கடல், அந்த கடலிலே மூழ்கி முத்தெடுப்பதற்கு நாம் தயார்படுத்தி கொண்டோமானால் பகவானுடைய அருள் நமக்கு உறுதியாக கிடைக்கும். பகவானுடைய அருள் இல்லாவிட்டால் நாம் பகவானை பற்றி எப்படி பேச முடியும், பகவானை பற்றி எப்படி சிந்திக்க முடியும், பகவானை பற்றி எப்படி கேட்க முடியும் என்று நாம் ஒரு கணம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த உயிர்களைப் போல நாமும் பகவானிடத்தில் பரிபூர்ண சரணாகதி செய்து பக்தி செலுத்துவோம் என்று சொல்லி இந்த பதிவை ரமணருடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன். அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்பு.